பெட்ரோல் வந்து அலோடு இல்லை. கெரோசினாக இருந்தாலும் பெட்ரோலாக இருந்தாலும் அதை ஃபயர் பண்ணி யாரும் டைல்ஸ் வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க. 100% வித்தவுட் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அதில் வந்து ஃபியூ டெக்னிக்ஸ் இருக்குது. ஸ்கின்ல கண்டிப்பாக வந்து பண்ண போகிறோம்னா அங்கே டாக்டர் இருக்கணும், ஆம்புலன்ஸ் இருக்கணும். அதுக்கும் மேற்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து பாட்டில் வந்து ஓப்பனில் வச்சுருந்துருக்காரு. கரெக்டான ப்ரொசீஜராக கிடையாது. வணக்கம், என் பேர் கராத்தே கார்த்தி. நான் 1991 கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 1995 பாக்ஸிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஜிம்னாஸ்டிக்ஸு. பாக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா போலீஸில் கோல்டு மெடல், கராட்டேயில் 13 நேஷனல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன். ஜூடோவாக இருக்கட்டும், வெப்பன் ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே 34 இயர்ஸாக ஸ்டில் நான் ப்ராக்டிஸில் தான் இருக்கேன். பசங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய ட்வின்ஸ்க்கு வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஒரு 17 இயர்ஸாக இருக்கேன். ஸோ டாக்டர் மூவி மூலியமாக தான் எல்லாருக்கும் வந்து தெரியும். கெரோசினாக இருந்தாலும் பெட்ரோலாக இருந்தாலும் அதை ஃபயர் பண்ணி யாரும் டைல்ஸ் வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த ஸ்கின்ல வந்து ஃபயர் படுற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஜெல் இருக்குது. அந்த ஜெல் நேம் சொல்ல விரும்பலை நான். அந்த ஜெல்லை அப்ளை பண்ணி அந்த எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து ஜெல்ல அப்ளை பண்ணுறோன்றதை பொறுத்து தான் வந்து அந்த ஃபயருடைய டைமிங் வந்து இருக்கும். இன்கேஸ் வந்து அங்கே வந்து ஃபயர் ஆகுது, அந்த ஸ்கின்ல வந்து ஃபயர் படுது அப்படின்னா இமீடியட்டாக நாங்களாம் வந்து ஒரு கோணியை வந்து நினச்சி ஈரம் வந்து வச்சுருப்போம். அந்த கையை வந்து அந்த கோணி மேலே வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு தண்ணியை வச்சுமோ ஒரு மகு ஊற்றினாலே அது வந்து ஸ்டாப் ஆகிடும். சீஸ் ஃபயர்லேருந்து இன்றைக்கி எல்லாமே இருக்குது. அதையும் மேலே நம்ம வந்து ஸ்கின்ல கண்டிப்பாக வந்து பண்ண போகிறோம்னா அங்கே டாக்டர் இருக்கணும், ஆம்புலன்ஸ் இருக்கணும், சீஸ் ஃபயர் இருக்கணும். இது இல்லாமல் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அது டெமோ பண்ணுறது கரெக்டான ப்ரொசீஜராக கிடையாது. 100% வித்தவுட் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அதில் வந்து ஃபியூ டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி அந்த டெக்னிக் மூலியமாக பண்ணால் மட்டும்தான் அந்த டைல்ஸை வந்து பிரேக் பண்ண முடியும். சும்மா நினச்ச உடனே எல்லாராலையும் வந்து அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ண முடியாது. அதுவும் ஃபயர் என்னும் போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் போகிற விதமாக நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறமா தான் அது கொண்டு போகணும். இன்கேஸ் அந்த மாதிரி வந்து கையில் வந்து அது பற்றுச்சுன்னா, இப்போ நான் அந்த வீடியோ பார்த்தேன், அந்த தம்பி வந்து அந்த ஃபயரை வந்து ஊதுறா போல். ஸோ ஊதுனா வந்து நெருப்பு வந்து எங்கேயுமே அணையாது. மேட்ச் ஸ்டிக் மட்டும்தான் நீங்கள் வந்து ஊத முடியுமே தவிர வேறு எந்த ஃபயருமே வந்து நம்ம ஊத முடியாது. இமீடியட்டாக வாட்டர் தான். நீங்கள் அந்த கோணி ஈரோ கோணி வச்சுருந்தா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கும் மேற்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கையில் வந்து அந்த பெட்ரோலாக கரெசினான்னு தெரில அந்த பாட்டில் வந்து ஓப்பனில் வச்சுருந்துருக்காரு. இப்போ நாங்களாம் வந்து எடுத்தோம்னா அது அவையில் போயிடும். அந்த பாட்டில் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கவே இருக்காது. உடன் மெட்டீரியல் வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்க மாட்டோம். கிளாத்ஸ்லாம் நிறையா இருக்குது அதை சுற்றி. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு தான் அந்த ஃபயர் இவெண்ட்டே வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலோ கெரோசினோ அது மேலே பட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா அதிகமாக இருக்குது. வீட்டில் வந்து அது ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது சார். ஓப்பனில் வச்சு தான் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்டோரில் வந்து அது வந்து அலோடே கிடையாது. ஒருவேளை நம்ம வந்து இன்டோரில் வந்து பண்ணுறோன்னா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு தான் நம்ம வந்து அதை வந்து பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.